வணக்கம், நான் ரவிவர்மா, மியூசிக் டைரக்டர் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 21/6/2020 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12:45. பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து சூரிய கிரகணன்றாங்க. இது பல நூற்றாண்டுக்கு ஒரு முறை தான் வருது. ஆக்சுவலி இந்த சூரிய கிரகத்தை இன்றைக்கி நம்ம எல்லாருமே வந்து வெளியில் வரணும், சூரியனுடைய பவர் நம்ம மேலே படணும். அப்போ தான் வந்து மிகப்பெரிய ஞானியாக முடியும், சித்தராக முடியும், முனிவராக முடியும், அறிவு வளர்ச்சி எல்லாம் கிடைக்கும். பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ராக்கெட் விடுறாங்க, எல்லாம் மின்சாரம் கண்டுபிடிச்சவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சூரிய கிரகணத்தை பார்த்தவங்க தான். நம்ம இந்தியன்ஸ் மட்டும்தான் வந்து பயம்படுத்தி நம்மளை உள்ள உட்கார வச்சுருக்காங்க எல்லாருமே. இதெல்லாம் ஒரு சதித்திட்டம் தான். அதனால் மக்கள் தயவுசெய்து சூரிய கிரகணத்தில் வந்து எல்லோரும் நிற்கணும். சூரியனுடைய பவர் நம்ம மேலே படம் ஒலிக்கதிர் பட்டால் தான் நமக்கு வந்து ஞானம் கிடைக்கும், பெரிய அளவில் சாதிக்க முடியும். இயற்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே வந்து எவ்வளோ பேர் கண்ணாடி போட்டுனுக்குறாங்க, எவ்வளோ பேர் கண் திறமைக்கிறாங்க, அது இயற்கையிலேயே இந்த சூரிய கிரகணத்தை பார்த்து தான் இல்லை, பல கோடி பேர் கண் திறாமல் இருக்காங்க. அதனால் இதை பார்த்து தான் வந்து கண் திறாமல் போனது கிடையாது. அதனால் இது பட்ட சூரிய கிரகணம் இந்த ஒளி சூரியன் ஒளியை வந்து அன்றைக்கி படுறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஞானியாக இருப்பாங்க, பெரிய பெரிய விஞ்ஞானியாக இருப்பாங்க. ஸோ எல்லோரும் ஞானி ஆகக்கூடாது, விஞ்ஞானி ஆகக்கூடாதுன்ற ஒரு சதி திட்டத்தால் தான் வந்து மக்களை எல்லாம் உள்ளே இருங்கன்னு சொல்லிட்டு பயம்படுத்தி வச்சுருக்காங்க. அதில் மக்கள் வந்து தயவுசெய்து இந்த 3 மணிக்குள்ளே வெளியில் வந்து ஒரு 2 நிமிஷமாச்சும் சூரியனுடைய கதிர் உங்கள் மேலே படுற மாதிரி பார்த்துக்குங்க. அது உங்களுக்கு நல்லது, வருங்கால சந்ததிக்கும் நல்லது. உங்களிடமிருந்து விரைவு பெறுவது ரவிவர்மா, இசையமைப்பாளர். நன்றி, வணக்கம்.